பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதைதமிழ்ந்துமைந்து மரியாதமானிடரை பையம் சுமப்பதும் வம்பு. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற கிரமத்திலே அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த சாஸ்திரார்த்தத்தை தங்களுடைய அனுஷ்டானம் மூலமாக திருப்பாவையிலே 10 பாசுரங்களிலே காட்டுகிறார்கள். கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ஒவ்வொரு கோபிகையை எழுப்பும் பொழுது உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணத்தை சொல்லி அந்த கோபிகைக்கு இருக்கக்கூடிய லக்ஷணத்தை சொல்லி எழுப்புகிறாள். இன்றைய 10வது பாசுரத்தில் எழுப்பப்படுகின்ற கோபிகை, இந்த கோபிகைக்கு என்ன பெருமை சொன்னார்கள் என்னால், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று ஏற்கனவே நோக்க வேண்டிய நோன்பையெல்லாம் நோற்று முடித்தவளே என்னும் ஒரு பெருமை. கடைசியிலே இதே பாசுரத்திலே ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலமே என்னும் பெரிய அருங்கலம் சத்பாத்திரம் கண்ணனால் தரிக்கப்படுகின்ற ஆபரணம் போன்றவளே என்று சொல்லி எழுப்புகிறார்கள் இந்த 10வது பாசுரத்திலே. நோத்து சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போத்த பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில்தாம் தந்தானோ ஆத்த வனந்தருடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் ஏற்கனவே நோக்க வேண்டிய நோன்பையெல்லாம் நோற்று முடித்தவளே என்று அழைக்கிறார்கள். என்ன அபிப்பிராயம், இப்படி சொல்கின்ற வார்த்தைக்கு என்ன அபிப்பிராயம் என்னால், நாங்கள் எல்லோரும் வெளியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், பணியிலே நின்று கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் நீ உன்னுடைய வீட்டுக்குள்ளே சுகமாக உறங்கி கொண்டிருக்கிறாய். நாங்கள் நோன்பையெல்லாம் நோற்று, அந்த நோற்ற பிற்பாடுதான் எங்களுக்கு சுகம் என்பது ஏற்படும். ஆனால் ஏற்கனவே நோன்பை நோற்று முடித்தபடியாலே நீ சுக அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாய். சுவர்க்கம் புகுகின்றாய் என்னால், சுவர்க்கம் என்னால் நாம் அங்கே நரகம் சுவர்க்கம் என்று அந்த லோகத்தை நினைக்கக்கூடாது. இங்கே சுவர்க்கம் புகுகின்றாய் என்னால் சுக அனுபவம் பண்ணி கொண்டிருப்பவளே. இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்னால், ராமாயணத்திலிருந்து ஒரு கட்டம் காட்டுவார்கள். சீதா பிராட்டி நானும் வனத்துக்கு வருகிறேன், காட்டுக்கு வருகிறேன் என்று புறப்பட்டாள். அப்பொழுது ராமபிரான் என்ன சொன்னார், ஐயோ காட்டுக்கு நீ வர வேண்டாமம்மா, காடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த கொடிய விலங்குகள்லாம் இருக்கும், ரொம்ப நரக வேதனையாக இருக்கும், இங்கேயே நாட்டிலேயே இரு என்று சொன்னார். அப்போது ராமனை பார்த்து சீதா பிராட்டி சொன்ன வார்த்தை, எது நரகம் எது ஸ்வர்க்கம் என்று நான் முடிவு பண்ணிக்கொள்கிறேன், எஸ் துவயா சக ஸ்வர்கா அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி சொன்னார். உன்னோடு கூடியிருப்பது தான் ஸ்வர்க்கமே தவிர நாட்டிலே இருப்பது காட்டிலே இருப்பது ஸ்வர்க்க நரகம் அப்படி பார்க்கக்கூடாது. உன்னோடு கூடியிருந்தால் ஸ்வர்க்கம், உன்னை பிரிந்திருந்தால் நரகம் என, இதுதான் உண்மையான ஒரு விளக்கமே தவிர ஏதோ நாட்டிலே இருந்தால் ஸ்வர்க்கம் என்னும் காட்டிலே இருந்தால் நரகம் என்னும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே அது உண்மை என்று தெரிவித்தாள். அதே கிரமத்திலே சுவர்க்கம் புகுகின்றவனால் சுகானுபவம் பண்ணி கொண்டிருப்பவளே, என்ன நோன்பு இவளென, ஏதாவது இவர்களுக்கு தெரியாமல் ஏற்கனவே நோன்பு ஏதாவது நோற்று முடித்தாளா என்னால், இவளும் எந்த நோன்பையும் நோற்கவில்லை, என்ன நோற்காதவளை பார்த்து நோற்றவளே என்று சொல்வதற்கு என்ன அபிப்பிராயம் என்னால், எந்த காரியத்தை பண்ணிவிட்டால் எல்லா காரியத்தையும் பண்ணிவிட்டது ஆகிவிடுமோ அந்த காரியத்தை அவள் பண்ணிவிட்டாள். அது என்ன காரியம், சித்த தர்மமான கண்ணபிரானை நேரே பற்றிவிட்டாள். அவளுக்கு இனிமேல் நோற்க வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. கண்ணனை பற்றிவிட்டால் எல்லா விதமான நோன்பையும் நோற்று விட்டா மாதிரி ஆகிவிடும். நேரே கண்ணனை பற்றிவிட்டால் அதனால் அவளை பார்த்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். உங்கள் கண்ணனுக்கு மிகவும் பிரியமானவள் இந்த கோபிகை. இவளுடைய இங்கே காட்டுகிறார்கள், இவளுடைய வீடும் கண்ணனுடைய வீடும் பக்கத்து பக்கத்து வீடாம், நடுவில் ஒரே ஒரு செவரு தான் இருக்குது. அந்த சுவற்றை நாம் தள்ளிவிட்டால் ரெண்டு வீட்டுக்கும் வித்தியாசமே இருக்காது, ரெண்டும் ஒரே வீடு ஆகிவிடும். இவள் அங்கே போவதும் கண்ணன் இங்கே வந்து விளையாடுவதும் இப்படியே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோபிகை அவள், நேரே அவளுக்கு கண்ணன் விதேயனாக இருக்கிறான், கண்ணன் அவளுடைய கை கடங்கி இருக்கிறான் என்கிற காரணத்தினாலே இந்த எங்களை போல கஷ்டப்பட்டு இந்த நோன்பையெல்லாம் நோற்று அதுக்கப்புறம் கண்ணனை அடைய வேண்டும் என்கிற அவசியம் உனக்கு இல்லை. நீ ஏற்கனவே நோன்பை நோற்று முடித்தவள், அதனாலே நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டு உள்ளே இருப்பவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. என்ன வருத்தம், என்ன வருத்தம்னா, இவாள்லாம் வெளியில் இருக்கிறவா தான் ரொம்ப கஷ்டப்படுறான்னு,
நான் உள்ளே சுகமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உண்மையாக நான் ஒன்றும் இங்கே சுகமாக இல்லை, நானும் இங்கே கட்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். கண்ணனை பிரிந்தால் எல்லாருக்கும் கஷ்டம், கண்ணன் இங்கே இருக்கிறானன்னு எனக்கு என்ன சுகம் இருக்கிறது, எனக்கும் வந்து கட்டமாகத்தான் இருக்கிறதுன்னு அவள் பதில் சொல்லாமல் இருந்து விட்டாள். ஏன்னா அந்த வெளியே சொன்னவர்களுடைய வார்த்தையை கேட்டு பதில் சொல்லவில்லை. ஏன்னா இவா என்ன சொன்னா, அதுக்கு ஒரு மறுமாத்தம் இவர்கள் சொல்லுகிறார்கள். வெளியில இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார். வெளியிலே வந்து இத்தனை பேர்கள் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், நீ என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா, வெளியிலே வந்து கதவை திறந்திருக்க வேண்டும். சரி, கதவைத்தான் திறக்கவில்லை. சரி, வெளியிலே ஒருத்தர் வந்திருக்கிறார்கள் என்னால் சாதாரணமாக இருக்கா, என்ன பண்ணுவா, உடனே ஓடி போய் நாம் கதவை திறக்க வேண்டும். இல்லை கதவை திறக்க முடியல, ஏதோ காரியமாக இருக்கேன்னு சொன்னான், இதோ ஒரு நிமிஷம் இருங்கோ கதவை திறக்கிறேன்னு ஒரு மாத்தம் ஒரு பதிலாவது அங்கே அவளுக்கு சொல்லணும். ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் வாசலும் திறக்கவில்லை பதிலும் சொல்லவில்லை என்ன இதை சொல்கிறார், மாத்தமும் தாரார் வாசல் திறவார். மாத்தமும் தாரார் என்பது ரொம்ப விசேஷம். இது வாசல் திறக்க முடியவில்லை என்னால் பரவாயில்லை, ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா என்று கேட்கிறார். அதற்கு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எவ்வளவு இந்த மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் என்கிற வரிக்கு எவ்வளவு வியாக்கியானம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய கண்ணைத்தான் பட்டினி இட்டாய், எங்களுடைய காதுகளையும் பட்டினி இட வேண்டுமோ, நேராக வந்து நீ வாசல் திறந்தா உன்னை பார்த்து அதனால் நாங்கள் சந்தோஷப்படுவோம், எங்களுடைய கண்களுக்கு அது விருந்தாக இருக்கும், ஆனால் அது தான் நீ கொடுக்கவில்லை. சரி, ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுடைய காதுகளாவது சந்தோஷப்படுமே, அதுவாவது நீ பண்ணக்கூடாதா என்று கேட்கிறாள் என்று சொன்னார். அதுக்கு மேலே, உன்னுடைய கண்ணனை நீ அனுபவித்தால் உன்னுடைய எங்களுடைய உன்னை எங்களுக்கு தரக்கூடாதோ அப்படின்னு கேட்கிறாள். நீயும் கண்ணனும் உள்ள ஏகாந்தமாக அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள், சரி போகட்டும், எங்களுக்கு கண்ணன் கிடைக்க மாட்டான் உன்னோட இருக்கிறானவன், ஆனால் நீ எங்களுடையவளாச்சே, நீயாவது எங்களுக்கு கிடைக்கலாமே அப்படின்னு உன்னுடைய கண்ணனை நீ பாட்டு அனுபவிச்சுக்கோ, எங்களுடைய உன்னை எங்களுக்கு கொடுக்கக்கூடாதோ என்று கேட்கிறார்கள் என்று சொன்னான். சரி, இன்னொரு அதுக்கு மேலே என்ன சொன்னார்னா, நீ வாருங்கள்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், சொல்லுங்கள்னு ஒரு வார்த்தை சொன்னால் போகாதா, வந்து வாருங்கள்னு கதவை திறந்து வாருங்கள்னு சொல்ல வேண்டாம், உள்ளே இருந்தபடியே என்ன சொல்கிறீர்கள் சொல்லுங்கள் என்ன ஒரு மாத்தமாக சொல்லக்கூடாதா, மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்னு சொன்னான். அதுக்கும் அவள் பதில் சொல்லவில்லை. ஏன்னா வெளியில் இருப்பவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன சொன்னா, ஓஹோ ஏன் பதில் நீ சொல்ல மாட்டேன் என்கிறாய்னு தெரிஞ்சு போயிடுத்துமா, ஏன்னா உள்ள நீ கண்ணனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், அவனோடு அனுபவித்து கொண்டிருக்கிறாய், அதனால் கண்ணன் இருக்கிறான் என்கிற காரணத்தினாலே தான் நீ எங்களையெல்லாம் மதிக்க மாட்டேன் என்கிறாய் அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா உள்ளே இருப்பவர்களுக்கு அப்போ தான் பதில் சொல்கிறான். கண்ணன் இருக்கிறான்னு சொன்னால் யார் இங்கே சொன்னால், இங்கே கண்ணனுமோ இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கொண்டிருக்கிறீர்கள், உண்மையாக கண்ணன்லாம் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும், இல்லையே கண்ணன் இருக்கிறான் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரிகிறதே, நாற்றத்துழாய்முடி அப்படின்னு சொன்னாலும், அந்த கண்ணனுடைய திருத்துழாய் மாலைகளுடைய பரிமளம் இங்கே வாசல் வரைக்கும் வீசுறதேம்மா, கண்ணன் இல்லைன்னு நீ எப்படி போய் சொல்ல முடியும், கண்ணனுடைய பரிமளம் தான் இங்கே வரைக்கும் வீசுறதே, அந்த வாசனையை கொண்டு பார்க்கும் பொழுது கண்ணன் இங்கு தான் இருக்கிறான் ஒன் நிச்சயம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொன்னான். நான் உள்ளே இருப்போம் என்ன சொன்னான், இதெல்லாம் இன்றைக்கி வந்த வாசனை இல்லை, ஒரு வாரமாக கண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தால் கூட அந்த வாசனை அப்படியே அந்த பரிமளம் திருத்துழாய் வாசனைன்றது போகாமல் அங்கே இருக்கும், அந்த வாசனை தானே தவிர இங்கே உண்மையாக கண்ணன் இல்லை. இதுவும் இல்லாமல் வாசக்கதவு போட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியாமல் கண்ணன் எப்படி உள்ளே வர முடியும், இப்போ கண்ணன் இருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீர்களே, கண்ணன் உள்ளே வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா, உங்களுக்கு தெரியாமல் எப்படி உள்ளே வர முடியும்னு கேட்டாலும், அதுக்கு பதில் சொன்னான், நாராயணன் என்னமா எங்களுக்கு தெரியாமையா கண்ணனால் வர முடியாது, அவன் தான் நாராயணன் ஆச்சே, எவ்வளவு சின்ன வஸ்துக்களிலேயும் கூட அது எப்படியோ பூழ்ந்து வந்துடுறானே உள்ளே, அவனால் இந்த கதவுக்குள்ளே பூந்து வர்றது பெரிய கட்டமன்னு அவன் தான் நாராயணன் அப்படின்னு சொன்னான். சரி, அடுத்தது நாம் எல்லோரும் என்ன நாத்தத்துழாய முடி நாராயணன், அவன் எப்படிப்பட்டவன், நம்மால் போத்த பரதரும் புண்ணியன், ஒன்றுமே அவனிடத்துல எதுவுமே இல்லாத நாம் கூட போய் அவனிடம் போத்தினால் நமக்கு வேண்டிய சுகங்களை எல்லாம் நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் அவன் கொடுப்பான், அவ்வளவு உதார குணம் படைத்தவன், நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் என்ன பண்ணான், அப்போ கூட அவள் எழுந்திருக்கவே இல்லை, இவள் வெளியில் இருப்பவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது, பெரிய பழியாக தூக்கி இவள் தலையிலே போட்டார்கள். என்ன பழின்னா, பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே பெருந்துயில் தாம் தந்தானோ, அம்மா இவ்வளோ நாளி நீ தூங்குறியே, எத்தனை நாளியாக நாங்கள் உன்னை எழுப்பி கொண்டிருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம நீ பாட்டு தூங்கிட்டே இருக்கியே, என்ன ஆயிடுத்து உனக்கு, எங்கேருந்து இவ்வளவு தூக்கம் வந்தது அப்படின்னா, புராணத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ராமாயணத்தில் கும்பகர்ணன் தான் அதிகமாக தூங்குவான், 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் அவன் திரும்பி மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுவான்னு பார்க்குறோம். அப்படி கும்பகர்ணனும் தோற்று தன்னுடைய துயிலை
அவன் உனக்கு தானே தந்தானோ என்று கேட்கிறார்கள். எப்படி நாம் புரிஞ்சுக்கணும்னா, கும்பகர்ணனுக்கும் இந்த கோபிகைக்கும் ஒரு போட்டி வந்து தான். என்ன போட்டி? யார் அதிகமாக தூங்குறான். அந்த போட்டியிலே யார் ஜெயித்து விட்டாள், இவன் அவன் 6 மாதம் தூங்கினா, ஒரு 8 மாதம் தூங்கிட்டா இந்த கோபிகை. உடனே கும்பகர்ணன் என்ன பண்ணான், நான் தோற்றுவிட்டேன் என்று தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு அவனுடைய சொத்தான தூக்கத்தை இவளிடத்திலே கொடுத்து விட்டானான். அப்போ ஏற்கனவே 8 மாதம் தூங்குறவள், அவனுடைய 6 மாதமும் சேர்ந்தா எத்தனை மாதம் தூங்குவாய்வோ. பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த யமனுடைய வாயிலே தானே போய் விழுந்தான் அந்த கும்பகர்ணன். ஏன் விழுந்தான்? ராமனுக்கு அவனை கொல்லணும்னு ஆசையா? ராமனுக்கு யாரையும் கொல்லணும்னு ஆசையே கிடையாது. ஆனால் இவனே என்ன பண்ணான்னா, வேறு வழி இல்லாமல் அவனுடைய கர்மவினை அவன் வந்து ராமனுடைய அம்புக்கு இலக்காகி யமனிடத்திலே போய் விழுந்தான். அப்படிப்பட்ட கும்பகர்ணனும் உன்னுடைய அந்த தூக்கத்திலே ஏற்பட்ட போட்டியிலே தோற்று தன்னுடைய தூக்கத்தை அவன் உனக்கு தந்தானோ, இவ்வளோ நாளை நீ தூங்குறியே அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கொஞ்சம் உணர்ச்சி ஏற்பட்டது. ஐயோ, இவ்வளோ பெரிய பழியை இவர்கள் நம்மீது போட்டு விட்டார்களே, உடனே நாம் எழுந்திருக்கணும்னு சொல்லி அவள் எழுந்திருப்பதற்காக அவள் கொஞ்சம் அப்படியே சோம்பல் முறித்தாள். சோம்பல் முறித்த அழகை இவர்கள் இது வழியாக பார்க்கிறார்கள். ஜன்னல் வழியாக பார்த்து ஆப்த அனந்தலுடையாய், ஆப்த அனந்தலுடையாய் என்னால் அந்த சோம்பலுக்கு மங்களாசாதனம். ஒரு பாகவதர் அவர் கண் விழிக்கும் பொழுது அவர் எழுந்து கொள்கின்ற அழகு இருக்கிறதே, அந்த அழகுக்கு மங்களாசாதனங்கள். ஆப்த அனந்தலுடையாய் அருங்கலமே, அருங்கலமே என்னால் மிக சத்பாத்திரம். என்ன சத்பாத்திரம்? கண்ணன் கூட இந்த கோபிகையை ஒரு ஆபரணம் போலே விரும்பி அடைகிறான், விரும்பி ஏற்றுக்கொள்கிறான் என்னால். அப்படிப்பட்ட ஆற்ற அனந்தலுடையாய் என்ன அவர்கள் அவளை பார்த்து அழைக்கிறார்கள். நீ எப்படி வந்து கதவை திறக்க வேண்டும் என்னால், ஏற்கனவே நீ கண்ணனை நினைத்து கொண்டு காலாழும் நெஞ்சழியும் கண் சுடலும் என்று அப்படியே நீ வந்து மயங்கி கிடக்கிறாய். அப்படியெல்லாம் வந்து அப்படியே வந்து நீ திறக்கக்கூடாது. தேற்றமாய் வந்து திரா, உன்னை நீ தேற்றிக்கொண்டு இங்கே வந்து எங்களுக்கு உன்னுடைய சேவையை கொடுத்து உன்னுடைய அழகை நாங்கள் காணும்படியாக செய்து உன்னுடைய வீட்டினுடைய கதவை நீ திறக்க வேண்டும் என்று இந்த கோபிகையை 10வது பாசுரத்திலே சித்த தர்மமான கண்ணபிரானை நேரே பற்றின ஒரு கோபிகையை இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை ஆஸ்ட்ரோவெட் தமிழ் யூடியூப் சேனலிலே நாம் அனுபவிப்போம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.